இதுதான் இந்த வாத்தியார் அடி. சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறியா? எல்லாம் உள்ளே இருக்குது. லோயிஸ் இவரோட போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் வேன் எடுத்துட்டு வரேன். ஓகே கம்மா. உனக்காக மேல ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக? உனக்கு வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்க. ஓகே வெல்கம் ரேகா. குமார், எதுக்காக நீங்க கொண்டு வந்த? உங்ககிட்ட தனியா பேசணும், அதுக்காக கூட்டிட்டு. அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்பவே சொல்லு, வேணும்னா சுவிட்சர்லாண்டே கூட்டிட்டு போறேன். வரியா? இன்னுமா நீ என் மனசு புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்கிட்டே அதை மாத்துக்க சொல்ல தான் கூட்டிட்டு வந்த. என்னால அது முடியல. என்ன பலவந்தப்படுத்துற எண்ணம் உண்டோ? ஐ மீன், டு யூ இன்டெண்ட் டு ரேஸ் மீ? ரேகா, உன்னுடைய விஷயத்துல நான் ராமனா வாழ விரும்பல, ராவணனா வாழ விரும்புறேன். ராவணன் மாதிரி என்ன சிறை எடுக்கவும் முடிவு பண்ணிருக்கீங்களோ? தப்பு, நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதைய அசோக வனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவிய பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட தான் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். தேர் இஸ் கிரே. காத்திருந்தது வேணா கிரேட்டா இருந்திருக்கலாம். அடுத்தவன் பொருளை அபகரிச்சது அவ்வளவு நல்லதா தோணனே? யா, யூ ஆர் ரைட். அங்கதான் நம்ம குரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா நீ இன்னும் அடுத்தவன் பொருள் ஆகலையே, சோ நான் உன்னை காதலிச்ச தப்பில்லையே. சீரேக்கா, இது சரதவர் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றபடி போட்டி போட்டு இடத்த புடிச்சுக்க வேண்டியதுதான். மாடி விட்டு மரகத மாணிக்க மாலை போடுறது பார்த்து குடிசில இருக்கிற குப்பம்மா வைத்தச்சல் பட்டா எப்படி? எப்படி நீயே சொல்ல. நல்ல விளக்கம் சொல்றீங்க. உங்க முடிவு என்ன சொல்லலையே? நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில திருமணம் ஒண்ணு நடந்தால் அது உனக்கும் எனக்கு தான் நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
இந்த அறை தான் உங்க அசோக வனமா? இந்த உலகமே எனக்கு அசோகவனண்டி. நீ எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம், ஆனா என் பார்வை மட்டும் உண்மையிலேயே இருக்கும். உன் மனசு எப்ப மாறுதோ அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம். எப்படியா மாறலனா? மாறலன்னா இல்லன்னா முடியாது. இதெல்லாம் நம்ம அகராதிலேயே இல்ல. உங்க நம்பிக்கைக்கு என்னோட பாராட்டுகள். என்னோட விஷயத்துல நீங்க அடைய போற தோல்விக்கு மை அட்வான்ஸ் அனுதாபங்கள். பாய். இந்த வெறி காதல் வீரனை கூட கோயாக்கிடுற. சீதை விஷயத்துல நம்ம குரு ராவணனுக்கு கூட கண்ணீர் வந்திருக்குமோ? வந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுங்க. லட்சுமி, ரேகா எங்க காணோம்? அவ காலையில இருந்து வீட்டுல இல்ல. உங்களை கேட்டுதான் வெளியே போயிருக்கான்னு நான் நினைச்சேன். அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவ எப்ப வீட்டுல இருக்கா எப்ப வெளியில போறா எனக்கு ஒண்ணுமே தெரியல. குமார ஈவினிங் டீக்கு வர சொல்லிருக்கேன். இந்த நேரத்துல அவங்க இல்லன்னா எப்படி? குமார் எப்பெல்லாம் இங்க வர்றாரு அந்த நேரம் எல்லாம் ரேகா இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? லட்சுமி, அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன். இதுக்கு ரேகா சம்மதிக்கணுமே. ரேகாவை சம்மதிக்க வைக்கத்தான் நீ இருக்கிய லட்சுமி. உன் பேச்சு தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? தயவுசெய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாதீங்க. அவ மனசு போல லக்ஷ்மணன் எங்க இருக்காரு? லக்ஷ்மணனா? அவர் அயோத்தியில இருப்பாரு. வெளியூர் பொண்ணு தெரியாம அட்ரஸ் கேட்டா கிண்டலா பண்ற. நீ யாரமா தேடுற? மாங்குடி மைனர். ஓஹோ, மகாலிங்கண்ணாச்சு பிள்ளையா? ஆமா, போலாம். இவர்தான் லட்சுமி அவங்க அப்பா. மகாலிங்கண்ண, உங்க பிள்ளைய தேடி இந்த பொண்ணு வந்துருக்கு. வணக்கம். வணக்கம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னை பத்தி உங்க புள்ள ஒண்ணுமே சொல்லலையா? ஏம்மா, நிச்சயமா நம்ம வீட்டு தான் தேடி வந்திருக்கியா இல்ல விலாசம் மாறி? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இவர் தானே பிரகாஷோட அப்பா. ஆமா. அகாலியா, இப்படி வரா. இதுல ஏதோ விஷயம் இருக்கடா. உன் பையன் பெரிய ஆளு. உனக்கு மருமகளை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காதான் இந்த பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டு காட்டா? இவன் படிச்ச பொண்ணு மொத்தம் பணக்கார பொண்ணு மாதிரி வேற தெரியுது. நீ ஒருத்தங்க பரம்பரையானா அந்த மண்டையெல்லாம் நிறைச்சிருக்கு. அது பொண்ணு நிறைக்கல விஷயங்களே புரிய. என்னங்க என்னமோ தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை கூப்பிடுங்க. அவரு டேய், உன் மகனை அவரே சொல்றானா? மகாலிங்கம், சந்தேகம் இல்லாத இவதான் மருமக. எங்க லட்சுமண்ண காணா? ஓஹோ, முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு பணியில எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்னது, அவர் முன்னாடியே? என்னம்மா சொல்ற? போன திங்கக்கிழமை அன்னைக்கு மாங்குடி பஸ்ல ஏறினதான் நான் பார்த்தேன். அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நீயா போய் எங்களை பார்த்து பேசுனதுக்காக பஸ்ல ஏற மாதிரி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கி இருப்பான். இல்லீங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்து தான் வந்தாரு. பயமா? அவனுக்கா? நீ ஒண்ணு, அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், பாசம்னா என்னன்னு புரியும், பயம்னா என்னன்னே தெரியாதுமா. பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா?
உங்களுக்கு துணை இல்லாம போய்டும் நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னமா சொல்ற? பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? லட்சுமி, பெட்டியும் கைமா எங்க புறப்பட்ட? நீங்க காவலுக்காக வளர்த்த நாய் கடமையை ஒழுங்கா செய்யலன்னா என்ன பிரயோஜனம்? அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாத நான் உன்னை சாதாரணமாக நினைச்சேன். உன் தன்மானத்துக்கு என் அன்பளிப்பு. உங்க அன்பளிப்பு எனக்கு வேண்டும். ரேகாவை என் சொந்த மக மாதிரி நான் வளர்த்துட்டேன். அவளை கண்கலங்காம பார்த்துட்டீங்கன்னா அதுவே போதும். நிர்பராதியா போறது நல்லது இல்லையா? லட்சுமி, என்னையா? ரேகாவுடைய நகைகளை நீ திருடிட்டு போறதாக பாண்டியன் பொய் சொல்றான். பாவி, நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறான்? ஆயா, உங்க மேல இருக்க நம்பிக்கையில நாங்க உங்க பெட்டிய பார்க்க போறது இல்ல. ஆனா உங்க பேரை சொல்லி இவன் திருடிட்டு பழிய உங்க மேல போடலாம் இல்லையா? ஐயோ, அப்படி ஒரு அவ பேர் எனக்கு வர வேண்டாங்க. தயவு செய்து என் பெட்டியை பாத்துருங்க. வேண்டாம் ஆயா. அங்கிள், இப்ப உங்க பெட்டியை பார்த்தா அவங்களை சந்தேகப்படுறதா அர்த்தம். என்ன பார்க்க சொல்றீங்களா? இந்த பாவி எப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டானே. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இந்த நகைகளை வேணும்னா நான் உனக்கு கொடுத்துருப்பேனே. நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணுமா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நகைகளை நான் எடுக்கல. ஆனா அது என் பெட்டியில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒப்படைச்சிருப்பேன். அங்கிள், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன். வர. ஏய், நீ இந்த தொழிலை விட்டுட்டு நடிக்க நான் வந்துட்ட? சரி, பங்கிட்டகர உன்னை அடிக்கிறதுக்கு கூடம் பாக்கத்திலேயே ஆள் இல்லடா. போட. நீ யாரப்பா? நான் தான் லட்சுமணன். லட்சுமணா, இது என்ன? எல்லாம் விவரமா சொல்ற வாங்க. நிச்சயமா இது யாரோ செஞ்ச சூழ்ச்சியா தான் இருக்கணும், இல்லன்னா ரேகாவோட நகை எல்லாம் உங்க பெட்டிக்குள்ள எப்படிமா வரும்? யாரேன்னு சொல்லுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நீங்க ஏமா தற்கொலை பண்ணிக்கணும். ரேகா மேல உள்ள பாசத்தினாலதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஏமா, அப்படி இல்லை.
இது என்னப்பா மாறு வேஷம்? என் நண்பன் பிரகாஷ காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சது, அதனாலதான் அந்த வேஷம். அம்மா நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன், உட்காருங்க. இது எங்க அப்பா, இது எங்க மாமா பிரகாஷோட அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? எங்க அப்பா கிராமத்துல இருக்காருமா. உனக்கு அம்மா? எனக்கு அம்மா இல்ல, எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொன்னாங்க. நீங்க இருக்காமா அழறீங்க? லக்ஷ்மண், லக்ஷ்மண். அம்மா நான் தாண்டா உங்க அம்மா. நீங்க அம்மா? அம்மா 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 வாங்கம்மா. மங்கையும் பக்கத்தில் இருக்கும்போது உங்க முகத்துல மாற்றத்துக்கு காரணம் மது போதைய தரும், மங்கையை மயக்கத்து தருவா. ஆனா என் இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காதலுக்கு மருந்து யார் தரும்? என்ன கிட யார் தருத்தாங்க குமார்? உங்களை ஆனந்த வெள்ளத்துல மூழ்க வைக்க என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட இதை பத்தி பேச மாட்டீங்களான்னு தான் காத்துட்டு இருக்கேன் குமார். உங்களுக்கு 64 கலைகளையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். காதலை உன்னால சொல்லிக் கொடுக்க முடியுமா? யுவர் மிஸ்டேக் ஜூடி, யுவர் அப்சல்யூட்லி மிஸ்டேக். லவ் பத்தி உனக்கு தெரியாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கண்ணகியை விட மாதவி தானே காதல் வச்சிருந்தவர். அதனால தானே கோவலர் கடைசி வரைக்கும் லக்ஷ்மண், இந்த கோலத்துல உங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரெண்டு நாள் நான் ஊர்ல இல்லைன்னு என்னென்னவோ நடந்திருக்க. ஆயா உங்க வீட்டுக்காரங்க. ஆயாவா மண்ணம் கட்டி அத்தேனு கூப்பிடு, என் மகனைத்தான் அவனுக்கு கட்டி வைக்க போறேன். அது யார் அப்பேற்பட்ட மன்மத குஞ்சு? என்னது என் மகனை நீ கிண்டலா பண்ற? இனிமே நீ தலைகளை நின்னாலும் சரி, என் பிள்ளைய நான் அவனை கட்டி வைக்க மாட்டேன். சரி விடுங்க, நல்ல பொண்ணா பார்த்து நானே உங்க பிள்ளைய கட்டி வைக்கிறேன். ஆமா லக்ஷ்மண் எங்க? என்ன தைரியம் உனக்கு என் பிள்ளையுடைய பேரை சொல்ற? எப்படி 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 லக்ஷ்மண் உங்க பிள்ளையா?
அப்போ நீங்க திருவாளர் மகாலிங்கம் பிள்ளையோட தர்ம பத்தினியா? என்னது அவர் உனக்கு தெரியுமா? அத்தையம்மா, இப்ப உங்க குடுமி என் கையில. என்னம்மா சொல்ற? உங்க பிள்ளைய பாக்க நான் கிராமத்துக்கு போயிருந்தனா, அங்க எங்க மாமனார பார்த்தேன், கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காரு. வாமா, அவரை போய் பாக்கலாம். கொஞ்சம் இருங்க, முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுங்க, அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரர உங்க கண்ணுல காட்டுறேன். ஓகே பொண்ணு, வாமா போலாம். இதுவரை நம்ம பாசுக்காக வேலை செஞ்சோம், இன்னைக்கு நமக்காக வேலை செஞ்சா ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். முதல்ல வேலையை சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். 15 லட்சத்தை 15 லட்சத்துக்காக 15 கொலையை செய்ய தயார். நீ ஒரு கொலையை செஞ்சா போதும். யார? நம்ம பாச. நம்ம பாசையா? ஆமா, நேற்று அவர் கொள்ளடிச்ச தங்கத்தை அவர் கோடவுன்ல வச்சிருக்காரு. அது அவர் வேற இடத்துக்கு மாத்திரத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டித்தா அந்த தங்கம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இது புரியுதா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நம்ம இத்தனை பேர் கொள்ளையடிச்சது, அந்த ஆளு ஒரு நாள் கொள்ளையடிச்சிருக்காரு, இது நம்பிக்கை துரோகம் இல்லையோ? நாங்க டிக்கெட்ல சேர மாட்டேன். நல்லதான் ஜூலி, இந்த திட்டத்துல யாருக்காவது இஷ்டம் இல்லைன்னா இப்பதான் போயிடலாம். யார் இந்த கொலை செய்யட்டு? நான் தான் ஜூலி. எஸ், இன்னைக்கு ராத்திரி டான்ஸ்ல நானே அவரை தீர்த்து கட்டுறேன். நிர்வாகம் தலைக்கிடும், நல்ல தொழிலாளர்கள் அமையணும். அதே போல ஒரு கொள்ளை குற்றம் வளரணும்னா உயிருக்கு அஞ்சாமல் செயலாற்றக்கூடிய இரும்ப இதயங்கள் இருக்கணும். இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் திகைத்திருக்கிற அளவுக்கு செயலாற்றிய உங்களை நான் பாராட்டுறேன். இந்த பாராட்டெல்லாம் உங்க வைத்த நிற்பாது மகிழ்ச்சி இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலா போனஸ் தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, யூ மிஸ்டர் லூயிஸ் லூயிஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. லூயிஸ் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். எனக்கும் அதே தான் தோணுது. இதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திச்சிருக்கிறோம். பாண்டிச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? நான் மவுண்ட் ரோடு நடந்த விவசாயிகள் போராட்டம் உருவந்த மவுண்ட் ரோட்ல விவசாயிகள் போராட்டம். வேடிக்கைதான். என்ன செய்யறது, எங்க அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க. என் கையில் இருப்பது கத்தி, ஒரு கூட்டம் இருந்தது சுத்தி, நான் காதல் கலைகளை கொட்டி இங்கு காண துடிப்பது வெற்றி. Thank you.